ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் க்ளாஸில் ஸ்பேசர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் பிரேஸ்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் எலாஸ்டிக் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா க்ளாஸ் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பா ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க எலாஸ்டிக்கோட எண்டில் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ல டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் ப்ரைஸில் ரெடி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் பீட்ஸும் ஃபைவ் எம்எம் கிறிஸ்டல் பீட்ஸும் எடுத்திருக்கிறேன் இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் எந்த கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர்லேயே கிறிஸ்டல் பீட்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எலாஸ்டிக்கில் ஒரு பீடை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எயிட் எம்எம் பீட் ஆட் பண்ணிக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இதே பேட்டர்னாக நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு சைடு பாதி வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் ஸ்பேசர் பீட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேசர் பீட் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம எயிட் எம்எம் பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு அடுத்தால் திருப்பியும் ஸ்பேசர் பீட் தான் ஆட் பண்ணணும் அதுக்கு பிறகு ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் வந்து ஸ்பேசர் பீட் வந்து நான் இந்த ப்ரைஸ்லெட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம திருப்பி அந்த சைடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி திருப்பி ஒரு எயிட் எம் பீட்ஸு ஒரு ஃபைவ் எம்எம் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுக்கணும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் ஸ்பேசர் பீட் வரது மாதிரி நான் இதில் வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு ஸ்பேசர் பீட் வந்து ப்ரேஸ்லெட் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் ஒரு ஸ்பேஸர் பீட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ ஒரு எயிட் எம்எம் பீட்ஸும் ஒரு ஃபைவ் எம்எம் பீட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து காணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸு ஃபுல்லாகவே ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம மெஷர் பண்ணணும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்டு ஃபைவ் இஞ்சி சைஸில் இருக்குது பட் எனக்கு வந்து செவன் இன்ஜி சைஸில் தான் ப்ரேஸ்லெட் தேவைப்படுது ஸோ அப்போ நான் இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் திருப்பி மெஷர் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது செவன் இன்ஜி சைஸில் ப்ரேஸ்லெட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணதுக்கு பிறகு நம்ம நாட் போட்டு எடுத்துடலாம் நாட் போடுறது வந்து த்ரீ மெத்தடில் நம்ம நாட் போடலாம் ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எலாஸ்டிக் கட் பண்ணத பிறகு நம்ம போட்டிருக்க நாட் வந்து இந்த பீட்ஸுக்குள்ளாடி உள்ளாடி போடுறது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸுக்குள்ளே போயிடும் ஸோ போன பிறகு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து பீட்ஸுக்குள்ளே வந்து அந்த நாட்டு வந்து செக்யூர் ஆகிடும் இந்த ப்ரைஸ்லெட்டுக்கு எந்த ஹேங்கிங்குமே தேவைப்படாது ஸோ உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ஹேங்கிங் வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்லெட்டில் நம்ம சென்டரில் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த டிசைனோட எண்டில் நீங்கள் வந்து சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒவ்வொரு சாம்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி அந்த சைடு சாம்ஸுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் இனி ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஜாம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ரிங்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹேங்கிங் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு ரிங்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க ஸோ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும் ஸோ வந்து இந்த ப்ரைஸ்லேருக்கு நீங்கள் ஹேங்கிங் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து ஒவ்வொரு சாம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி டிசைன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த மாதிரி மாடல் தான் கிடச்சி ஸோ அதனால தான் நான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு நீங்கள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற போடுறவருபடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்